இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். நல்லது, இந்த மற்றொரு நல்ல சந்தர்ப்பத்தை கர்த்தர் தன்னுடைய ஜனங்களோடு, என் ஜனங்களோடு தேவன் தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக உங்கள் மத்தியிலே பேச தந்த அவருடைய கிருபைக்காக, இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களோடு பேசுவதை குறித்து. ஆமேன். நல்லது, நாங்கள் உற்சாகமாக தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து செல்வோம். நான் விசுவாசிக்கின்றேன் நீங்கள் யாவரும் உங்கள் குடும்பங்களோடே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று, தாய் தகப்பனாக, பிள்ளைகளாக, பெற்றோர்களாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்று. ஆமேன். ஆமேன். அப்படியாக இல்லாவிட்டால் உங்கள் பெற்றோர்களிடம் நீங்கள் தயவு செய்து சென்று அமர்ந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் குடும்பமாக இருந்து எங்களுடைய கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு மட்டுமே இந்த காலை வேளையிலும் நாங்கள் செவி கொடுப்போம். உங்கள் சிந்தனையை, இருதயத்தை, உள்ளங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நீங்கள் ஒரு நிலைப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நான் பேசெடுத்து கொண்டதான காரியமானது மூன்றாவது யோவான் நிருபத்திலிருந்து இன்றைய நாளிலும் உங்களோட நான் பேச போகின்றேன். கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்ததான காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பேச போகின்றேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் நடுவிலே அவர் இடைப்பட்டு உங்களோட பேசுகின்றவராயிருக்கின்றார். மூன்று யோவான் நிருபம், இதில் சில வசனங்கள், ஒரே ஒரு அதிகாரம், 14 வசனங்கள் மாத்திரமே காணப்படுகின்றது. இந்த நிருபத்திலிருந்தே இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியிலே நான் பேசப் போகின்றேன். இந்த நிருபத்தில் மூன்று நபர்களை குறித்து பேசப்படுகின்றது. இந்த மூவரும் இரண்டு விதமானவர்களாக இருக்கின்றார்கள். இதிலே பிரதானமாக இரண்டு பேரை குறித்து தான் உங்களோட நான் பேசப் போகின்றேன். இந்த மூன்றாம் நிருபத்திலே, யோவான் மூன்றாம் நிருபத்திலே மூன்று நபர்களை குறித்து பேசப்படுகிறது, இரண்டு விதமானவர்கள். இதிலே பிரதானமாக இரண்டு பேரை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகின்றேன். இந்த இடத்துல நீங்க பார்த்தா விளங்கும், மூன்று பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் சைடுல இருக்காங்க, ஒரு ஆள் மட்டும் அங்க தனியா இருக்காங்க. இந்த நாளிலும் இந்த வார்த்தை கூடாக நீங்க சிந்தித்து பாருங்கள், இந்த சபையிலே நீங்கள் யார் என்று. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகின்ற வேளையில் நீங்களே சிந்தித்து பாருங்கள், திருச்சபைக்குள்ளாக, கர்த்தரின் ஆலயத்துக்குள்ளாக, கர்த்தருடைய ராஜ்யத்திலே நீங்கள் யார், நீங்கள் எந்த இடத்திலே இருக்கின்றீர்கள், நீங்கள் இந்த பக்கமாகவா அல்லது தனியான அந்த புறத்திலா நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்திலும் தேவனுடைய சபையிலும் நான் யார் என்பதை, நான் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை, எப்படியாக இருக்க கூடாது என்பதை இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். நாங்கள் எடுத்து வாசிப்போம். மூன்றாவது யோவான் முதலாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது யாருமாக அந்த வசனத்துக்கு செவி கொடுப்போம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கின்ற பிரியமான காய்வுக்கு எழுதுகிறதாவது. ஆமென். இந்த இடத்திலே யோவான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். இவர் காயு என்ற மனுஷனுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். யாருக்கு? பக்கத்துல சொல்லுங்க, காயுன்னு சொல்லுங்க. காயு என்ற மனிதனுக்கு, மூப்பனாகிய யோவான் இங்கே இந்த நிருபத்தை எழுதுகிறார். இவர் சொல்லுகிறார், நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. அப்படியாக இந்த நிருபம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த காயு என்கிற மனிதன் யாருன்னு சொன்னா, வேதத்திலே நான்கு காயுக்களை குறித்து பேசப்படுகிறது. இந்த இடத்திலே குறிப்பிடப்படுகிற காயு தெற்பையை சேர்ந்ததான காயு. பவுலோடும் திமோத்தியோடும் அவருடையதான பிரயாணங்களில் வழித்துணையாய் இருந்த மனிதன் என்று அப்போஸ்தலர் 20 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. இந்த காயு யார் என்று சொன்னால், சின்ன ஆசியாவிலே இருந்த சபைகளிலே ஒரு ஊழியக்காரனும் ஒரு விசுவாசியுமாய் இருந்த மனிதன். காயு யாரு? தெற்பையை சேர்ந்த மனிதன், சின்ன ஆசியாவின் சபைகளில் ஒன்றிலே ஒரு ஊழியக்காரனும் விசுவாசியுமாய் இருந்த மனிதன். இந்த காயு என்ற பெயருடையதான அர்த்தம், நான் மகிழ்கிறேன். என் அர்த்தம், நான் மகிழ்கிறேன்.
அதே போன்று இந்த மூன்றாம் நிருபத்திலே, இந்த யோவான் மூன்றாம் நிருபத்திலே யோவான் இவரை நான்கு முறை பிரியமானவனே என்று அழைக்கின்றார். முதலாவது வசனம், இரண்டாவது வசனம், ஐந்தாவது வசனம், பதினோராவது வசனங்களில் யோவான், மூப்பனாகிய யோவான் காயுவை பிரியமானவனே அப்படியாக இவரை அழைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு சின்ன அறிமுகத்தை உங்களுக்கு தந்தேன், இந்த காயு என்பவர் யார் என்று. இரண்டாவது வசனத்தில் நாங்கள் பார்ப்போம் இந்த காயுவுக்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று. நாங்கள் வாசிப்போம் மூன்றாவது யோவான், மூன்றாவது நிருபம் யோவான் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். இரண்டாவது வசனத்திலே இந்த காயுவை நோக்கி ஒரு வேண்டுதலை, ஒரு விண்ணப்பத்தை, அல்லது ஒரு ஜெபத்தை, அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை யோவான் ஏறெடுக்க கூடியதாய் இருக்கின்றது. அவர் என்ன சொல்கின்றார்? பிரியமானவனே, பிரியமான காயுவே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்க வேண்டும். இந்த வசனத்தை நான் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துவேன்னு சொன்னா, நம்ம ஒரு சிலரை பார்த்து நம்ம சொல்லுவோம், என்ன இந்த மனுஷன் நல்ல மனுஷன், இந்த மனுஷனுக்கு நல்லதே நடக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சிலவங்களை பார்த்து நம்ம சொல்லுவோம், இந்த மனுஷங்கிட்ட எந்த ஒரு தப்பு குறைகள் இல்லை, இந்த மனுஷன் செய்யறது நல்லா நடக்க வேணும், இந்த மனுஷன் நல்லா இருக்க வேணும், இந்த மனுஷன் அவ்வளோ பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டாரு, நல்லா இருக்க வேணும், நல்ல மனுஷன் நல்லா இருக்க வேணும், அவர் குடும்பம் நல்லா இருக்க வேணும், அவர் செய்கிற காரியங்கள் நல்லா இருக்க வேணும்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். எல்லாரையும் பார்த்து சொல்ல மாட்டோம், ஒரு சிலரை பார்த்து, அப்படியாக இருக்கிற ஒரு சிலரை பார்த்து நாங்கள் மனப்பூர்வமாக சொல்லுவோம், இந்த மனுஷனா நல்ல மனுஷன், நல்லா இருக்கணும், இவர் செய்கிறதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த யோவான் இந்த காயுவுக்கு சொல்றாரு, காயு நீ நல்ல மனுஷன்ப்பா, நீ நல்ல ஆள், உன்னுடைய கிரியை, உன்னுடைய நடத்தை, உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீ நல்ல மனுஷன், உன்னுடைய ஆத்துமா எப்படி வாழ்கிறதோ அது போல நீ சுகமாய் வாழணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலோடு அவர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஆமே ஆமே. காயுவை குறித்து ஒரு வேண்டுதலோட, ஒரு ஜபத்தோட அவர் எழுதக்கூடியதா இருக்கின்றது. உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அதாவது கிறிஸ்துவுக்குள்ளான சகல ஆசீர்வாதங்களினாலும் நீ வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும் என்று நான் உனக்காக வேண்டுதல் பண்ணுகிறேன் என்று யோவான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். இப்படியாக அவர் சொல்ல காரணம் என்ன? இந்த காயுவை பார்த்து இப்படியாக, காயு நீ நல்ல, உன்னுடைய ஆத்மா வாழ்கிறது போல நீ சுகமாய் செழித்திருக்க வேண்டும்னு இவர் மனப்பூர்வமாக இப்படியாக சொல்ல என்ன காரணம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். இந்த காயு தன்னுடைய சபையிலே ஒரு ஊழியக்காரனாய், ஒரு விசுவாசியாய் அவன் எப்படி காணப்பட்டான் என்பதை இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க போகின்றோம். நாங்கள் எடுத்து வாசிப்போம் மூன்றாவது நான்காவது வசனங்கள். மூன்று யோவான் நிருபத்தில் மூன்றாவது நான்காவது வசனங்கள். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகின்ற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவதாக காயு எப்படிப்பட்ட மனிதன்? அவன் சத்தியத்திலே நடக்கின்றதான மனிதன். யோவான் சொல்லுகிறார், உன்னை குறித்து சகோதரர்கள் வந்து சொல்லுகிற சாட்சி உண்மையாயிருக்கின்றது, நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று நான் உன்னை குறித்து கேள்விப்படுகிறேன். ஆமே ஆமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காயு சத்தியத்தில் நடந்தான் என்று. பக்கத்தில் சொல்லுங்க, காயு சத்தியத்திலே நடந்தான். அவனுடைய சத்தியத்தை குறித்து, அவனுடைய உண்மையை குறித்து மற்றவர்கள் யோவானுக்கு சாட்சி கொடுக்கக்கூடியதா இருந்தது. வசனம் சொல்லப்படுகிறது, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுக்கும் போது அப்பா என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யோவான் சொல்றாரு, இந்த காயு சத்தியத்தில் நடந்தான். யோவான் சொல்லுகிற சத்தியம் என்ன?
யோவான் சுவிசேஷம் யோவான் மூன்று நிருபங்களை எழுதுகிறார். இவருடைய நிருபங்களிலும் சுவிசேஷ புத்தகத்திலும் இவர் சொல்லுகிற அந்த சத்தியம் என்ன? யோவான் சொல்லுகிற சத்தியம் என்ன? யோவான் முதலாவது அதிகாரம் 14 வசனம் சொல்லப்படுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று. அந்த வார்த்தை யார்? கிறிஸ்து. அந்த சத்தியம் யார்? கிறிஸ்து. அப்படியானால் அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்த ஒரு மனிதன், அவன் கிறிஸ்துவின் சத்தியத்துக்குள்ளாக வாழ்ந்த மனிதன், அவன் கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்குள்ளாக வாழ்ந்த மனிதன், அவன் கிறிஸ்துவை விட்டு விலகாமல் வாழ்ந்ததான மனிதனாயிருந்தான். இவன் வாழ்ந்த காலகட்டங்களிலே அநேகர் கிறிஸ்துவை விட்டு விலகி, வழி விலகி, விசுவாசத்தை விட்டு விலகி வாழ்ந்த காலகட்டங்கள். ஏனென்றால் பொய்யான பிழையான போதனைகளும் மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுதளித்த காலகட்டங்களுமா இருந்தது. அப்பேற்பட்டதான காலகட்டத்திலும் இந்த காயு வார்த்தையாகிய சத்தியமாகிய கிறிஸ்துவை விட்டு விலகாமல் அவன் சத்தியத்தில் நடந்தான். அதாவது அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நடந்தான், அவன் கிறிஸ்துவிலே பெருகி இருந்தான், அவன் கிறிஸ்துவின் கிரியைகளுக்குள்ளாக இருந்தான், அவன் கிறிஸ்துவின் கற்பனைகளை கை கொண்டிருந்தான். இதுவே அவன் சத்தியத்தில் நடந்தான் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் இதை நாங்கள் பார்ப்போம். முதலாவது யோவான் 2 அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். முதலாவது யோவான் 2 அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். என கண்பானவர்களே, இந்த காயு தன்னுடைய சபையிலே சத்தியத்தில் நடந்த மனிதனாயிருக்கின்றான். சத்தியத்தில் நடப்பது என்பது என்ன? கிறிஸ்துவை போல தானும் நடக்க வேண்டும். ஆமே ஆமே. கிறிஸ்துவை போல தானும் நடக்க வேண்டும். கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவருடைய வார்த்தைகளையும் கற்பனைகளையும் கை கொள்கின்றவன். ஆமே ஆமே. அவருடைய வார்த்தையும் கற்பனையும் கை கொள்ளாமல் நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று அவன் சொல்வானாக இருந்தால் அது பொய். கிறிஸ்துவின் கற்பனைகளையும் வார்த்தைகளையும் கை கொள்ளாதவன் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது பொய். அவன் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கின்றவன் கிறிஸ்துவின் வார்த்தையையும் சத்தியத்தையும் கை கொண்டிருப்பான். ஏனென்றால் அந்த சத்தியமும் வார்த்தையும் கிறிஸ்துவாகவே இருக்கின்றார். தேவ அன்பு அவனுக்குள் பூரணமாய் விளங்கும். கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவருடைய கற்பனைகளையும் வார்த்தைகளையும் கை கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக சத்தியத்துக்குள்ளாக வாழ்கிற மனிதனாயிருப்பான். நாங்கள் வாசிப்போம் 1 யோவான் 2 அதிகாரம் 6 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அவருக்குள் நிலைத்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமேன். வசனம் சொல்லப்படுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சத்தியத்திலே நடக்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் வெளிப்பட வேண்டும், விளங்க வேண்டும். அவன் வார்த்தையும் வசனத்தையும் கை கொண்ட மனிதனாயிருக்க வேண்டும். வசனத்திலே நடக்கிற மனிதனாயிருக்க வேண்டும். வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வசனத்தில் பெருகி வசனத்தில் நிலைத்திருக்கிற மனிதனாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றவர்கள் சபைக்கு வந்தோம், ஆராதனைக்கு வந்தோம், ஜெபத்துக்கு வந்தோம் என்பதற்காக கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அவருடைய வார்த்தையும் வசனமும் எனக்குள்ளாக கிரியை செய்கிறதா? அதற்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கின்றேனா? அதன்படியாக வாழ்கின்றேனா? நான் சத்தியத்தினைப்படி வாழ்கின்றேனா? இதன் அடிப்படையிலேயே தங்கியிருக்கிறது நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேனா என்பதற்கு. நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் நாங்கள் கிறிஸ்துவின் படி, கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்து நடந்த விதமாக, கிறிஸ்து வாழ்ந்த விதமாக நாங்களும் வாழ வேண்டும். ஆமே ஆமே. இவ்வாறாகவே இந்த காயு சத்தியத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் கற்பனைகளையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளையும் கை கொண்டு சத்தியத்தில் நடந்த மனிதன். இந்த சத்தியம் கிறிஸ்து அவனுக்குள்ளாக வெளிப்படக்கூடியதாக இருந்தது. ஆமே. அடுத்ததாக அந்த காரியங்களையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவது, காயு சத்தியத்தின்படி நடந்த மனிதனாய் இருந்தான்.
அடுத்த காரியமாக நாங்கள் பார்ப்போம். மூன்று யோவான் நிருபம் 5 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கின்ற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். இந்த வசனம் சொல்லப்படுகிறது 2 காரியமாக. என்னுடைய 2 காரியம், பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கின்றாய். காயு செய்த காரியம் என்ன யாருக்காவது தெரியுமா? காயு செய்த காரியம் என்ன? அதாவது சகோதரருக்கும் அந்நியருக்கும் நீ செய்த காரியத்தை உண்மையாய் செய்தாய். காயு பெருசு அப்படி என்ன செஞ்சிட்டாரு? நம்ம கேட்போலியா, நீ பெருசு அப்படி என்ன செஞ்சிட்ட? அப்ப காயும் பெருசு அப்படி என்ன செஞ்சாரு? பெருசா செஞ்சார். அன்பானவர்களே, வசனத்தை நன்றாக செவி கொடுங்கள். இந்த காலகட்டங்களிலே, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 90 காலகட்டங்களிலே, பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், நாடுகளை கடந்து மிஷனாரிகள், சுவிசேஷகர்கள் சுவிசேஷங்களை அறிவிக்க சென்றார்கள். நன்றாக செவி கொடுங்கள். பட்டணங்கள் கிராமங்களை தாண்டி நாடு கடந்து மிஷனாரிகள் வழியோரங்களிலே, வீதி வீதி வீதியாக, தெருக்களிலே அவர்கள் சுவிசேஷங்களை அறிவிக்க சென்றார்கள். அப்படியாக அறிவிக்க செல்கிற அந்த மிஷனாரிகளை, சுவிசேஷகர்களை அந்த கிராமத்தில் இருக்கிற விசுவாசிகள் என்ன செய்வார்கள்? தங்கள் வீடுகளுக்கு அழைத்து அவர்களை உபசரித்து அவர்கள் தேவைகளை சந்திப்பார்கள். ஆமென். உண்மையான உத்தமமான மிஷனாரிகளை அந்த காலகட்டங்களிலே பிழையான உபதேசங்களை உபதேசித்தவர்களும் இருந்தார்கள். ஆனால் காயுவோ அப்படிப்பட்டவர்களை அல்ல. உத்தம உண்மையான சத்தியத்தின்படி நடக்கிற காயு சத்தியத்தை அறிவித்த மிஷனாரிகளை உபசரித்தான். ஆமே ஆமே. சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த பரிசுத்தவான்களை, மிஷனாரிகளை அவன் என்ன செய்தான்? தன் வீட்டுக்கு அவர்கள் அழைத்து அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு வேண்டிய சகல உணவுகள், உடைகள், தண்ணீர், அவருக்கு வேண்டியதான பணங்கள், செலவுக்குரிய சகல காரியங்களையும் அவர்கள் சந்திப்பார்கள். அவர்கள் எத்தனை நாள் அந்த இடத்தில் இருந்தாலும் அவருடைய தேவைகளை அவர்கள் சந்தித்து பூர்த்தி செய்து, அதே போல திரும்ப அவர்கள் தங்களுடைய பயணத்துக்கு செல்லும் போது பயணத்துக்கு தேவையான பணங்களையும் அதற்கு தேவையான சலுகைகளையும் வசதிகளையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி அவர்களை நிறைவாக வழிவிட்டு அனுப்புவார்கள். ஆமென். காயு திருச்சபையிலே இருந்த, தேவராஜ்யத்திலே இருந்த இந்த காயு என்ன செய்தான்? இதையே செய்தான். இவன் அது மாத்திரமல்ல, அந்நியருக்கும் உபசரித்த ஒரு மனிதனாயிருந்தான். வார்த்தை சொல்லப்படுகிறது, யோவான் சொல்லுகின்றார், நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற காரியத்தை உண்மையாய் செய்கிறார். அவன் செய்ததை அந்த வசனத்தில் அவர் சொல்கிறார், நீ செய்தாய், அதை உண்மையாயும் செய்தாய். ஆமென். பேரிற்காக, புகழிற்காக, வேறெந்த நோக்கத்துக்காக அல்ல, நீ செய்த காரியத்தை காயு நீ உண்மையாக செய்தாய். பரிசுத்தவான்களுக்கும் மிஷனாரிகளுக்கும் மட்டுமல்ல, தன்னிடம் இருந்த, தன்னுடைய கிராமத்தில் இருந்த அந்நியர்களையும் உபசரித்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு அன்பு காட்டி அவன் உபசரித்த ஒரு நல்ல மனிதனாக இந்த காயு திருச்சபையிலே காணப்பட்டான். ஆமென் ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காயு சகோதரர்களையும் புறஜாதிகளை உபசரித்தான் என்று. அடுத்ததாக, காயு சகோதரர்களையும் புறஜாதிகளையும் சுவிசேஷத்தின் ஊழியத்திற்காக, சுவிசேஷத்தின் பயணத்திற்காக மிஷனாரிகளை போஷித்து உபசரித்து அவர்களுடைய தேவைகளை அந்த காலகட்டங்களிலே சந்தித்த ஒரு நல்ல ஊழியக்காரனாக, ஒரு நல்ல விசுவாசியாக இந்த காயு காணப்பட்டார். அன்பானவர்களே, அந்த காலகட்டங்களிலே சுவிசேஷத்தின் வேலைக்காக காயு இப்படியான காரியங்களை செய்தார். ஆமென். இந்த காலகட்டங்களிலே சுவிசேஷத்தின் ஊழியத்திற்காக நாங்கள் எதை செய்ய போகின்றோம்? ஆமென். நாங்கள் எங்களை சிந்தித்து பார்ப்போம். காயு என்ன செய்தான்? தன் பணம், பொருள், தன்னுடைய பொருளாதாரம்,
சகலவற்றினாலும் அவர்களை பராமரித்தான், உபசரித்தான், அவருடைய பயணத்துக்கு தேவையான பணங்களை கொடுத்து சுவிசேஷத்தின் ஊழியத்திற்காக இவ்வாறாக தன்னுடையதான பங்கை செலுத்திய மனிதன். அதை அவர் உண்மையாக செய்தான் என்று அன்பானவர்களே வார்த்தை சொல்லப்படுகிறது. வருகிற சுவிசேஷ கூட்டத்திற்கு, வருகிற இந்த சுவிசேஷ ஊழியத்திற்கு, இந்த பணிக்கு நீங்கள் உண்மையாக எதை செய்ய போகின்றீர்கள்? சபையிலே காயு இதை செய்தான், நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள்? அந்த காலகட்டத்திலே அவன் அவ்வாறாக செய்தான், இந்த காலகட்டத்திலே இதற்கும் அதிகமான காரியங்களை எங்களால் செய்ய முடியும். வருகின்ற மாதம் 2 வாரங்கள் எங்கள் சபையிலே இந்த சுவிசேஷ கூட்டத்திற்கான ஜெபங்கள் நடைபெற போகின்றது. நாங்கள் இப்பொழுது டெக்ஸ்ட் அடித்திருக்கின்றோம், அவற்றை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய பொருளாதாரங்களால் நீங்கள் உதவி செய்ய முடியும். நீங்கள் வீதிகள் தோறும், தெருக்கள் தோறும் சென்று நீங்கள் ஜெபிக்க முடியும். சத்ருவின் கோட்டைகளையும் கட்டுக்களையும் உடைத்து ஜனங்கள் இந்த சபைக்குள்ளாக வர வேண்டும் என்று உங்களால் அவ்வாறான காரியங்களை செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துகின்றவர், அவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கின்றவர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை கற்றுக்கொண்டோம். சுவிசேஷம் எங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கின்றது. இந்த கடமையை நீங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள்? இந்த பொறுப்பை நீங்கள் எவ்வாறு நிறைவேற்ற போகின்றீர்கள்? காயுவோ என்றால் தன்னுடைய திருச்சபையிலே நல்ல ஊழியக்காரனாக, விசுவாசியாக தன்னிடம் வந்த மிஷனாரிகளை மட்டுமல்ல புறஜாதிகளையும் உபசரித்தான். இன்று நாங்கள் இந்த குருநாகலில் வடமேல் மாகாணத்தில் இந்த சுவிசேஷத்திற்காக மக்களை மீட்டுக் கொள்வதற்காக அன்பானவர்களே நான் எதை செய்ய போகின்றேன்? நீங்களே சிந்தித்து பாருங்கள். நாங்கள் முழு சபையாக இதற்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம். இப்பொழுதே ஆயத்தப்படுங்கள். எவ்வாறு அர்ப்பணிக்க போகிறீர்கள்? நீங்கள் எந்தெந்த நாட்களை அர்ப்பணிக்க போகின்றீர்கள்? எதற்காக உங்களை அர்ப்பணிக்க போகின்றீர்கள் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் எங்களுக்கு வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. 2 தீமோத்தி 4:5 வாசிப்போம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இதிலே சொல்லப்படுகிறதான காரியங்களில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, சுவிசேஷகனுடைய வேலையை செய். ஆமென், ஆமென். என்ன வேலையை செய்ய சொல்லப்படுகிறது? சுவிசேஷகனுடைய வேலையை செய். இந்த இடத்துல இருக்கிற யாருக்குமே சொல்ல முடியாது, எனக்கு நான் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஆமென், ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? அப்படியாக கிறிஸ்து எங்களை படைக்கவில்லை. அவருடைய சாயலின் படியும் ரூபத்தின் படியும் அவருடைய சகல அதிகாரத்துக்குள்ளாகும் சுபாவத்துக்குள்ளாகும் எங்களை படைத்தவர். நாங்கள் வெறுமையானவர்கள் அல்ல, எதற்கும் பிரயோஜனமற்றவர்கள் அல்ல. எங்களுக்குள்ளாக அநேகருக்கு பிரயோஜனத்தை நாங்கள் கொடுக்க வேண்டியவர்கள். ஆமென், ஆமேன். சுவிசேஷகனுடைய வேலையை செய். நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள்? இந்த சுவிசேஷ ஊழியத்தின், இந்த சுவிசேஷ பணியிலே நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள்? உங்களுக்கான பங்கு கட்டாயம் இருக்கிறது, நீங்கள் அதை அறிவீர்கள். உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் அவர் அதை உணர்த்துகிறவர். உங்களுடைய மனசாட்சி அதை உணர்த்துகின்றதா இருக்கின்றது? நீங்கள் அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், அதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள், அதற்கு நீங்கள் கீழ்ப்படையுங்கள். சுவிசேஷகனுடைய வேலையை நாங்கள் செய்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் காயு தன்னுடைய திருச்சபையிலே, தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்திலே சுவிசேஷகனுடைய வேலையை செய்தவர். ஆமே, ஆமே. ஆகவே தான் இந்த யோவான் இந்த காயுவை பார்த்து சொல்லக்கூடியதா இருக்கிறது, உன் ஆத்துமா வாழ்வது போல காயு நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ வேண்டும் என்று அவர் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆமேன், ஆமேன். நாங்கள் எடுத்து வாசிப்போம். 3வது நிருபம், யோவான் 3:6 நாங்கள் வாசிப்போம். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள், தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமா இருக்கும். ஆமேன். அடுத்ததாக
யோவான் சொல்லுகிறார் காயுவை பார்த்து, அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். அவன் சத்தியத்திலே நடந்தான், அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தான், தேவ அன்பு அவனுக்குள்ளாக பூரணமாய் இருந்தது, அந்த அன்பை அவன் வெளிப்படுத்தினான். இவ்வளவு தூரம் காயு திருச்சபையிலே நடந்து கொண்டதான காயுவை பார்த்து மீண்டுமாக யோவான் சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஆமென், ஆமென். நான் சொன்னேன், காயு மிஷனாரிகளை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்களை உபசரித்தான் என்று. யோவான் சொல்லுகிறார், இப்பொழுது உன்னிடத்தில் இருக்கிற சகோதரர்களை, மிஷனாரிகளை தேவனுக்கு ஏற்றபடி நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். அவர் சொல்லுகிறார், நீ சத்தியத்தின்படி நடக்கின்றாய், நீ பரிசுத்தவான்களையும் சகோதரர்களையும் அந்நியர்களையும் உண்மையாய் விசாரித்தாய், நீ உன்னுடைய அன்பு இப்படியாக வெளிப்பட்டது அப்படியாக சொன்ன யோவான் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஏற்றபடி அவர்களை வழிவிட்டு அனுப்பு. ஆமே, ஆமே. சுவிசேஷத்தின் வேலையை, சுவிசேஷகனுடைய வேலையை தேவனுக்கு ஏற்றபடி நீ செய்து அவர்களை வழிவிட்டு அனுப்பு. ஆமேன். நாங்கள் செய்கின்ற ஊழியத்தை, நாங்கள் செய்கின்ற இந்த சுவிசேஷத்தின் பணியை தேவனுக்கு ஏற்றபடி நாங்கள் செய்ய வேண்டும். ஆமே. எங்களுக்கு ஏற்றபடி அல்ல, எங்களுக்கு வசதியானபடி அல்ல, அப்படி என்றால் எங்களுக்கு காலமும் சூழ்நிலையும் ஏற்படாது. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் வேலை இருக்கு, எனக்கும் வேலை இருக்குது. அதெல்லாம் செஞ்சுட்டு பிறகு பார்ப்போம், பிறகு பார்ப்போம்னு சொன்னா செய்யவே முடியாது. செய்யக்கூடிய காரியங்களை செய்வதல்ல அர்ப்பணிப்பு. செய்ய முடியாத காரியங்களையும், செய்ய முடியாத சந்தர்ப்பத்திலும் நாங்கள் செய்வது தான் அர்ப்பணிப்பு. ஆமே, ஆமே. எங்களுக்கு இலகுவான, எங்களுக்கு வசதியான, எங்களுக்கு ஏற்றதான சூழ்நிலைகளை அமைத்து கொண்டு செய்வதல்ல, தேவனுக்கு ஏற்றபடி சுவிசேஷகனுடைய வேலையை நாங்கள் செய்ய வேண்டும். ஆமே. இந்த வார்த்தை தெளிவாக உங்களுடைய இருதயங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுக்கு ஏற்றபடி, எங்களுக்கு ஏற்றபடியோ, போதருக்கு ஏற்றபடியோ, மற்றவர்களுக்கு ஏற்றபடியோ அல்ல. அன்பானவர்களே, நாங்கள் தேவனுக்கு ஏற்றபடி இந்த சுவிசேஷத்தின் வேலையை, சுவிசேஷகனுடைய வேலையை நாங்கள் செய்ய வேண்டும். நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரே, உமக்கேற்றபடி நான் எதை செய்ய போகின்றேன், நான் அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், சுவிசேஷத்தின் வேலையை நான் செய்கிறேன் என்று நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ஏனென்றால் காயு தன்னுடைய சபையிலே நல்ல ஊழியக்காரனாக, நல்ல விசுவாசியாக அவன் சத்தியத்திலே நடந்தான், அவன் சுவிசேஷனுடைய வேலையை செய்தான், அவன் உண்மையாயிருந்தான், அவன் அன்புள்ளவனாயிருந்தான். இப்பேற்பட்ட மனிதனை பார்த்துத்தான் யோவான் சொல்லுகிறார், அப்பா காயு, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று. ஆமேன். இந்த வார்த்தையை கர்த்தரனுடைய இருதயத்துக்கு தந்த வார்த்தை. வெள்ளிக்கிழமை போதகர் பிரசங்கிக்கும் போது அவர் சொன்னார், தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகின்றவர்கள், 112வது சங்கீதத்திலே சொல்லப்படுகிற சகல ஆசீர்வாதங்களுக்கும் உரியவர்கள், அவருடைய பரம்பரை ஆசீர்வதிக்கப்படும், ஆசையும் சம்பத்தும் ஐஸ்வர்யமும் அவர்களுக்கு அளிக்கப்படும் என்று. இந்த காயுவுக்கு இதே காரியத்தை தான் யோவான் சொல்லுகிறார், நீ சுவிசேஷத்தின் வேலையை செய்கிறவன், நீ சத்தியத்திலே நடக்கின்றவன், நீ அந்நியரை உபசரித்தவன், நீ சுவிசேஷங்களை உபசரித்தவன், நீ அன்புள்ளவன், நீ அவர்களை தேவனுக்கு ஏற்றபடி வழி அனுப்பி விடுகின்றவன். ஆகவே உன் ஆத்துமா வாழ்வது போல, கிறிஸ்துவுக்குள்ளாக அவனுடைய ஆத்துமா இருந்தது, கிறிஸ்துவின் ஊழியத்துக்குள்ளாக அவனுடைய ஆத்துமா இருந்தது, தேவ அன்பினால் அவனுடைய ஆத்துமா பூரணப்பட்டிருந்தது. இப்பேற்பட்ட மனிதனை பார்த்துத்தான் அவர் சொல்கிறார், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று. ஆமேன், ஆமேன். இந்த காயுவை போல நாங்களும் எங்கள் ஆத்துமா தேவ சபைக்குள்ளாக, திருச்சபைக்குள்ளாக செலுத்திருக்கும் போது, அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளான சகல ஆசீர்வாதங்களினாலும் நாங்கள் நிறைந்து நாங்கள் சுகமாய் வாழ்கின்றவர்கள். ஆமேன். கரங்கள் உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்களா? ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அடுத்ததான மனிதனை நாங்கள் பார்க்க போகின்றோம்.
இந்த நிருபத்திலே யோவான் சொல்லுகிறதான இரண்டாவது நபரை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். அந்த இரண்டாவது நபரைத்தான் நான் வேறு தனியாக இந்த இடத்திலே நீங்கள் காண்கின்றீர்கள். இரண்டாவது நபரைத்தான் நீங்கள் தனியாக இந்த இடத்திலே காண்கின்றீர்கள். அந்த இரண்டாவது நபர் யார் என்பதை நாங்கள் வாசித்து பார்ப்போம். மூன்றாவது யோவான் நிருபம் 9-10 வசனங்கள். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகின்ற தியத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனப்படியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வான். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறது அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கின்றவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த இரண்டாவது மனிதன் யார் என்று சொன்னால் தியோதிரேப்பு. வாயில வருதா? தியோதிரேப்பு. இரண்டாவது மனிதன் தியோதிரேப்பு. இவன் ஒரு சபையினுடையதான தலைவனாக இருக்கின்றான். ஆமேன். எனக்கு செவி கொடுக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. எனக்கு செவி கொடுக்கிறவங்க எல்லாரும் சரி. தியோதிரேப்பு ஒரு சபையின் தலைவனாக இருக்கின்றான். இந்த தியோதிரேப்பு என்ற பெயருடையதான அர்த்தம் யூபித்தர் தேவன் ஊட்டுகிறார். என்ன அர்த்தம்? யூபித்தர் தேவன் ஊட்டுகிறார். இந்த தியோதிரேப்பை குறித்து யோவான் ஒரு நல்ல காரியத்தை அல்ல சொல்கின்றார். தீமையான ஒரு காரியத்தை தான் யோவான் இவரை குறித்து சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இவரும் ஒரு சபையின் ஊழியக்காரன், சபையின் விசுவாசி, சபையின் தலைவன். ஆனாலும் இவனை குறித்து யோவான் சொல்லும் போது சற்று நேர்மறையான, தீமையான, நன்மை இல்லாததான ஒரு பக்கத்தை அவர் காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அவர் என்ன சொல்கிறார்? ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். இந்த தியோதிரேப்பு எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவன் எப்பொழுதும் முதன்மையா இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவன். காயுவை போல உத்தம ஊழியக்காரர்களை, சுவிசேஷகர்களை அவன் ஏற்றுக்கொள்ளாதவன். அவர்களுக்கு விரோதமாய் இருந்தவன். சபையிலே அவர்களை ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று தடை பண்ணியதான ஒரு மனிதன். இவனுடைய உள்ளம் பெருமை கொண்டதாய் காணப்படுகிறது. ஆமே ஆமே. தியோதிரேப்பு எப்படிப்பட்டவன்? தான் செய்யறதும் இல்லை, செய்ய போற மனுஷனையும் செய்ய விடுறதும் இல்லை. எனது இவன் சபைக்கு இடரலாய் இருந்த ஒரு மனிதன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் என அன்பானவர்களே. சபையின் ஊழியத்திற்கும், சபையின் ஆவிக்குரிய காரியத்திற்கும், சபையின் மக்களுக்கும் இடரல் உண்டு பண்ணுகிறவனாக, தடை உண்டு பண்ணுகிறவனாக இவன் காணப்படுகிறான் என்பதை யோவான் இந்த இடத்திலே தெளிவாக இந்த இடத்தில் சொல்கின்றார். அவர் என்ன சொல்கிறார்? தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். ஆமே. இடரல் உண்டாக்குகிற ஒரு சகோதரனாக தியோதிரேப்பு காணப்பட்டான். அவன் பெருமை கொண்டவனாக, எல்லா காரியங்களிலும் தான் முதன்மையா இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினவனாய் இருக்கின்றான். ஆகவே யோவான் அனுப்பிய சகோதரர்களை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் அவன் யோவானையும், யோவான் சாதாரணமானவர் அல்ல, எபேசி சபையினுடைய மூப்பனாக தலைவனாக இருந்தவர். அப்படியானால் அவன் யோவானையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமே ஆமே. அப்படியானால் என்னுடைய மனது எப்படிப்பட்டதா இருந்தது? நான் உங்களுக்கு இப்படி கொஞ்சம் சொல்லி காட்டுறேன். யோவான் யாரு? யோவான். அவர் என்ன பெரிய ஆளா? நான் இந்த யோவான சொல்லல, எபேசில இருந்ததான யோவான சொல்றேன். என்ன சொன்ன? இவனுடைய மனது பெருமை கொண்டிருந்தது. எல்லாவற்றிலும் முதன்மையா இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். தன் தலைமைத்துவத்தை எதிர்த்தான். தன்னுடைய ஆவிக்குரிய திருச்சபையின் வளர்ச்சிக்கு இடரலா இருந்தான். எப்படியாக? யோவான் யாரு? யோவான் பெரியாளா? என்ன கொம்பு முளைச்சிருச்சா?
சொல்றதெல்லாம் செய்யணுமா? அடே அவர் பூச்சாடி காட்டுறாரு, அதெல்லாம் நம்ம செய்ய தேவையில்லை. அடே ஒரு மனுஷன் இருக்கான், இப்பதான் பிக்கப் ஆகி வர்றான், அவன் கொஞ்சம் உற்சாகமா இருக்கிறான், அவன் கொஞ்சம் ஊழியத்தை செய்ய போறான். இவர் விட மாட்டாரு, இவரும் செய்ய மாட்டாரு. அந்த கொஞ்சம் செய்ய உற்சாகமா இருக்கிறாரே, அவரையும் விட மாட்டாரு. யோவான் பெரியாளா, அதெல்லாம் செய்ய தேவையில்லை. நம்ம காணிக்கை கொடுக்குறோம், தசமபாகம் கொடுக்குறோம், ஞாயிற்றுக்கிழமை போறோம், வெள்ளிக்கிழமை போறோம், இதுக்கு மேல சொல்றதெல்லாம் செய்யணுமா? அதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. போயிட்டு வந்தா போதும். காணிக்கை தசம்பாலாம் கொடுக்குறோம் தானே, அது செஞ்சா போதும். அதுக்கு மேல நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. போதுண்டா? என்ன போதுண்டா? தானும் செய்யறதில்ல. அதான் யாரு அழகாக சொல்கிறார், சகோதரர் ஏற்றுக்கொள்றதும் இல்லை, ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவனை ஏற்றுக்கொள்ள விடுகிறதும் இல்லை. தானும் செய்யறதில்ல, செய்ய போற மனுஷனை செய்ய விடுறதும் இல்லை. என்ன செய்யறாங்க இவங்க? தடையா இருக்கிறார்கள். அன்பானவர்களே, தியோதிரப்பு எப்படிப்பட்ட மனிதன், தேவ சபைக்கும் தேவ வளர்ச்சிக்கும் தடை உண்டு பண்ணினான், இடரலை உண்டு பண்ணினான். அன்பானவர்களே, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம், மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியமும் எழுந்தார்கள், அதே போல கோரா போன்றவர்கள் எழும்பினார்கள். நெகேமியா மதிலை கட்டும் போது அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். அவர்களுடைய யாவருடைய முடிவும் அழிவாக இருந்தது என்பதை நாங்கள் காண்கின்றோம். ஏன்? அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு இடரலாயிருந்தார்கள், தேவ ஊழியத்திற்கு இடரலாயிருந்தார்கள், ஆவிக்குரிய காரியங்களுக்கு அவர்கள் இடரலாயிருந்தார்கள். இந்த தியோதிரேப்பும் இடரல் உண்டாக்குகிறவனாக இருந்தான். நாங்கள் சபையிலே யார்? நாங்கள் காயுவா தியோதிரேப்பா? நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அது மாத்திரமல்ல, சபையின் காரியங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் உங்கள் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்குகிறவர்களாக கூட நீங்கள் இருக்கக்கூடாது. கொரிந்தியர் புத்தகம் சொல்லப்படுகிறது, நீங்கள் மாம்சம் உண்பது, நீங்கள் இறைச்சி உண்பது பலவீனமான சகோதரனுடைய விசுவாசத்திற்கு தடையாக இருந்தால் நீங்கள் அதை கூட உண்ண வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, உங்களுடைய பேச்சு நீங்க சொல்லலாம், நான் ஒரு ஜோக் ஒன்று செஞ்சேன், நான் ஒரு கிண்டல் ஒன்று செஞ்சேன். நீங்க சொல்லலாம், நாலு பேர் இருந்த மத்தியில் அவரை நான் வெட்டிட்டேன். உங்களுடைய ஜோக், உங்களுடைய கிண்டல், உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய நடத்தை உங்கள் சகோதரனுடைய ரட்சிப்புக்கும் அவருடைய விசுவாசத்திற்கும் இடரலாக இருந்தால், அவனை அதைரியப்படுத்துகிறதா இருந்தால், அவனை கீழே தள்ளுகிறதா இருந்தால், உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் இடரல் உண்டு பண்ணுகிறவர்கள். உங்கள் சகோதரனுக்கு மாத்திரம் அல்ல, அது சபைக்கும் இடரல் உண்டு பண்ணுகிற காரியம். ஆமே ஆமே. ஏனென்றால் அவர்கள் சபை குடும்பத்தின் அங்கத்தினர், கிறிஸ்துவின் சரீரத்தின் உறுப்பினர். அங்கே தடை உண்டாகிறது என்றால் அது சபைக்கும் தடை, அது சபைக்கும் இடரல், அது சபைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு காரியம். நீ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டுமல்ல இடரலா இருக்கின்றாய், முழு சபைக்கும் நீ இடரலா இருக்கின்றாய். வார்த்தை சொல்லப்படுகிறது, நாளானது சமீபித்து வருகிறபடியால் நீங்கள் நாளுக்கு நாள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நாங்கள் இதை செய்கின்றோம், நாங்கள் இதை செய்கின்றோம், நாங்கள் இடரலா இருக்கின்றோமா, அல்லது நாளுக்கு நாளாக நாங்கள் புத்தி சொல்லி கொண்டிருக்கின்றோமா? நாங்கள் எங்களை குறித்து சற்று சிந்தித்து பார்ப்போம். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஆராதனையின் வேலையிலே, எங்களுடைய வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்தின் வேலையிலே நாங்கள் என்ன செய்கின்றோம்? இப்ப இந்த பின்னுக்கு புதுசா ஒரு மனுஷன் வருவான்னு சொல்லுவோமே, சபைக்கு ரெண்டாவது தட்டுல புதுசா பின்னுக்கு ஒரு மனுஷன் வர்றாரு, அவருக்கு பிரசங்க கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதா? இந்த காரியங்களை பேச வேண்டும். நாங்க பேசாட்டி நாங்க ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த கிழமை புதுசா ஒரு மனுஷன் வந்தா அடுத்த கிழமை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதா? இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, வெள்ளிக்கிழமை கூட எங்களுடைய கிரியை, புது மனுஷன் இல்லை
பழைய விசுவாசியா இருந்தா கூட நாங்க என்ன செய்யறோம்? இடர உண்டு பண்ணுகிறோம். பிள்ளைகள் இருப்பது உண்மை, பிள்ளைகள் அங்கும் இங்கு செல்வார்கள் என்பது உண்மை. அவர்கள் பிள்ளைகள், பிள்ளைகளை பெற்றோர்கள், பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைகள் அல்ல. ஆமே ஆமே. உங்களை நான் ஏச வரல. நாங்கள் இடரல் உண்டாக்க கூடாது என்பதை நான் சொல்ல வருகிறேன். அன்பானவர்களே, நாங்கள் மட்டுமல்ல திருச்சபையில் இருப்பது, அதிகமான பலதரப்பட்டதான பலதரப்பட்ட மட்டங்களிலே இருக்கின்றவர்கள் இப்பொழுது சபைக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நடத்தை, பேச்சு, வார்த்தைகள், கிரியைகள் இவைகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும், இவைகள் சரிப்படுத்தப்பட வேண்டும். இவைகள் கூட ஒரு மனிதன் சபைக்கு வருவதற்கு இடரலா இருக்கக்கூடாது, தடையா இருக்கக்கூடாது. அதை நீங்கள் விளங்கி கொண்டு நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். அன்பானவர்களே, என்னுடைய கிரியை என்னுடைய பக்கத்தில் இருக்கிற மனிதனுக்கு பிரசங்கத்தை கேட்க இடரலா இருக்கக்கூடாது. அந்த மனிதன் நமஸ்கரிக்க கூடாதபடிக்கு இடரலா இருக்கக்கூடாது. நாங்கள் இடரல் உண்டு பண்ணுகிறோம், நீங்க விளங்கி கொள்றீங்களா? கையோ எத்த மாட்டிக்கிறீங்களா? யாரும் விளங்கி கொள்றீங்களா? விளங்கி கொள்ளுங்க. நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளுவோம், எங்களை சீரமைத்துக் கொள்ளுவோம். காலங்களிலும் சபை சீரமைக்கப்பட்டது. நாங்கள் ஒரு காலத்துக்குள்ளாக இப்படி வந்திருக்கிறோம், ஆனால் இப்பொழுது எங்களை நாங்கள் புதிதாக்கிக் கொள்ளுவோம், எங்களை சீர்படுத்திக் கொள்ளுவோம், எங்கள் கிரியைகளை சீர்படுத்திக் கொள்வோம், சரி செய்து கொள்வோம். நாங்கள் இடரல் உண்டாக்காதவர்களாக இருக்க வேண்டும். தேவ ராஜ்யத்துக்கும், தேவ ஊழியத்திற்கும், தேவ மனுஷருக்கும், தேவ சபைக்கும், தேவ ஜனங்களுக்கும் இடரல் தடை உண்டு பண்ணுகிறவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், என்னுடைய நடத்தை, என்னுடைய வாட்சி வார்த்தை, என்னுடைய கிரியை, பேச்சு ஒரு மனிதனை கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கிறதா? ஒரு மனிதனை கிறிஸ்துக்குள்ளாக நடத்தக்கூடியதாக இருக்கிறதா? அவருடைய விசுவாசத்தை கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கிறதா? அல்லது நான் இடரல் உண்டு பண்ணுகிறவனாக இருக்கின்றேனா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். சபையிலே நாங்கள் காயுவை போன்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த தியோத்திரைப்பை போல நாங்கள் இருக்கவே கூடாது. ஆமேன் ஆமேன். நாங்கள் எடுத்து வாசிப்போம் 1 கொரிந்தியர் 10:32-33 ஒரு அழகான வார்த்தை இந்த இடத்திலே பவுலடியார் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அனைவருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாயிருங்கள். ஆமேன். பவுலடியார் ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடுகிறேன். ஏனென்றால் அவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்கு எல்லா விதத்திலும் நான் மற்றவர்களுக்கு பிரியமாய் இருக்கும்படியாக நடந்து கொள்கிறேன். நான் நடந்து கொள்கிறது போல. ஆமேன் ஆமேன். எங்களுடைய இந்த காலகட்டத்தில் எங்களுடைய சுய பிரயோஜனத்தை நாங்கள் தேடுவர்களாக அல்ல, அழிந்து போற மக்களை ரட்சிக்கத்தக்கதாக அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். ஆமே. நாங்கள் இடரல் உண்டாக்குறவர்களாக, தடை உண்டு பண்ணுகிறவர்களாக அல்ல. நாங்கள் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தத்தக்கதாக, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். ஆமேன் ஆமேன். அத்தான் நான் சொன்னேன், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் கிறிஸ்துவின் வார்த்தைகளை கை கொண்டிருப்பான். ஆமேன் ஆமேன். அவன் மற்றவர்களுக்கு பிரியமாய் நடப்பான். தேவ அன்பு அவனுக்குள்ளாய் பூரணமாய் இருக்கும். மற்றவருடைய பிரயோஜனத்தை அவன் தேடுகிறவனாய் இருப்பான். ஆமேன். அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். இடரல் அற்றவர்களாயிருங்கள். நாங்கள் எப்பொழுதும் தேவ சபைக்கும் மனுஷருக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் தடை உண்டு பண்ணுகிறவர்களாக, இடரல் உண்டு பண்ணுகிறவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு, தேவனுடைய கோபத்தை, தேவனுடைய கோபாக்கினியை
எங்களுக்கு வரவிக்கக்கூடியதா இருக்கும். அன்பானவர்களே, இந்த தியோத்திரேப்பு அப்படியாக காணப்பட்டான். நாங்கள் அப்படியாக ஒரு நாளும் காணப்பட கூடாது. ஏனென்றால் இந்த காரியத்தை சொல்லி யோவான் இந்த காயுவுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லக்கூடியதாய் இருக்கின்றது. இந்த தியோத்திரேப்பு இப்படிப்பட்ட மனிதன், அவன் இடரல் உண்டாக்குகிறவன், அவன் தடை பண்ணுகிறவன், அவன் எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவன். ஆகவே நீ இப்படியாக இருக்க வேண்டும் என்று காயுவுக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. நாங்கள் வாசிப்போம் 3 யோவான் 11:11. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கின்றவன் தேவனால் உண்டாயிருக்கின்றான், தீமை செய்கின்றவன் தேவனை காணவில்லை. ஆகவே யோவான் சொல்கிறார், தியோத்திரேப்பு இப்படிப்பட்டவன், நீ தீமையை பின்பற்ற வேண்டாம், நீ நன்மையை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நாங்கள் இடரல் உண்டாக்குகிறவராய் இருந்தால் நாங்கள் யார் என்பதை நாங்களே சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் தேவனால் உண்டாயிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் நன்மையை செய்ய வேண்டும், தீமையை பின்பற்றாமல், தீமைக்குரியதான வழிகளை பின்பற்றாமல் நன்மையை செய்ய வேண்டும். நன்மையை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கின்றான். நன்மையை செய்ய அறிந்திருக்கிற நாம் நன்மையை செய்யாவிட்டால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகின்றது. நன்மை எது தீமை எது என்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நன்மை செய்ய நீங்கள் அறிந்தவர்கள், ஆமென். நன்மை இன்னதென்பதை நீங்கள் அறிந்தவர்கள். நீங்கள் சபையிலே, திருச்சபையிலே, ஆலயத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே இடரலாயிருக்கிறவர்கள் அல்ல. நீங்கள் நன்மை செய்கின்றவர்கள். நீங்கள் மற்றவர்களை தீமைக்குட்படுத்துகின்றவர்கள் அல்ல, நன்மைக்குட்படுத்துகின்றவர்கள். ஆமேன், ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்மையை செய் என்று சொல்லுங்க. நன்மையை செய், தேவராஜ்யத்திலே நீ நன்மையை செய், தேவனுக்கு ஏற்றபடி செய், சத்தியத்தின்படி செய், சுவிசேஷத்தின் ஊழியத்திற்காய் நீ நன்மையை செய். நீ காயுவை போல தேவ சபையிலே நீ நன்மையை செய்கிற மனுஷனாய் இருக்க வேண்டும். ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஆமேன், ஹலலூயா, ஹலலூயா. நான் இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்கின்றேன். இந்த 3 நிருபத்திலே இறுதியாக சொல்லப்படுகிற மனிதன் தான் 12 வசனத்தில் சொல்லப்படுகிறது. நாங்கள் அதை வாசிப்போம். தெமோத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றான். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். 3வதாக யோவான் குறிப்பிடுகிறதான மனிதன் தான் தெமோத்திரியு. இவரை பற்றி இந்த ஒரு வசனத்தில் மாத்திரம் சொல்லப்படுகிறது. இவர் தெமோத்திரியு. இவரை பற்றி நன்மையாக, நல்ல விதமாக யோவான் பேசக்கூடியதா இருக்கிறது. என்னது? எல்லாராலும் அவன் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். தெமோத்திரியு இவனும் ஒரு சபையினுடைய விசுவாசி, ஒரு ஊழியக்காரன், ஒரு சபையின் அங்கத்தினன். இந்த தெமோத்திரியு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? எல்லாராலும் துர்சாட்சி அல்ல, நற்சாட்சி பெற்ற மனிதன். ஆமே. நீங்க எங்க சரி வேலைக்கு போவீங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க, கிராம சேவர்கிட்ட ஒரு அந்த சரித்தை பற்றியதான ஒரு சான்றிதழ் கொண்டு வர சொல்லுவாங்க இல்லையா? அப்படியாக சொல்லுவாங்க. நீங்க எங்க சரி ஒரு வேலைக்கு விண்ணப்பம் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுடைய கிராம உத்தியோகஸ்தரிடமிருந்து உங்களை குறித்ததான சரித்த சம்பந்தமான ஒரு கடிதத்தை எடுத்து வர சொல்லுவார்கள். இந்த உலகத்திலே அப்படியாக மனிதர்களை குறித்து, அவர்களுடைய நடத்தையை குறித்து கடிதம் மூலம், ஒரு அதிகாரியுடைய கையொப்பத்தின் மூலம் கேட்கப்படுகிறது. ஆனால் இந்த தெமோத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்ற மனிதன். ஆமே. எல்லாராலும்,
பிரஜாதிகள், அந்நியர்கள், சபை மக்கள், சபை மூப்பனுடைய, சபை போதகருடைய சாட்சியை, நற்சாட்சியை பெற்ற மனிதனாய் இருக்கின்றான். நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், தேவ சபையிலே இருக்கிறதான எங்களை குறித்து சொல்லப்படுகிற சாட்சி என்ன? உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிற காரியங்கள் என்ன? நற்சாட்சி எங்கள் காதிலே கேட்கப்பட வேண்டும். ஆமென், ஆமென். அதுவே எங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும், அதுவே எங்களுடைய பிரதான போதகருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். இந்த மூப்பனாகிய யோவான் காயுவை குறித்து அவன் மிகுந்த சந்தோஷமாய் இருந்தான். என்னது, என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று அநேகரிடம் மற்றவர்கள் எனக்கு வந்து சொல்கிறார்கள். நான் அதை கேள்விப்படுகிறேன், இதைவிட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்கின்றார். எனக்கு அன்பான வாலிபர்களே, உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்படுவது என்ன? உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை துக்கத்தோடே நடத்தக்கூடாது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை சந்தோஷத்தோடே நடத்த வேண்டும். அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் அநேக இடங்களுக்கு செல்கிறீர்கள், வருகிறீர்கள், உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்படுவது என்ன? யோவான் சொன்னதை போல நாங்களும் சொல்ல வேண்டும். என் சபை மக்கள், என் ஜனங்கள் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகின்றவர்கள் என்று. உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை துக்கத்தோடு நடத்தக்கூடாது. அன்பானவர்களே, இந்த யோவான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தான் காயுவை குறித்து, தேமோத்திருவை குறித்து எல்லாராலும் நச்சாட்சி பெற்றவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல சபை வாழ்க்கை அவனுக்குள்ளாக காணப்பட்டது. நாங்கள் சபையிலே யார் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த இடத்திலே ரெண்டு மனிதனுக்கு நான் சரி அடையாளம் போட்டிருக்கின்றேன், வேறையா இருக்கிற மனிதனுக்கு பிழை அடையாளம் போட்டிருக்கின்றேன். நீங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாங்கள் இந்த பிழையான இடத்தில் இருப்பதல்ல தேவனுடைய சித்தம். நாங்கள் ஒவ்வொருவரும் சபையிலே இந்த இடத்திலே காணப்பட வேண்டும். நாங்கள் சபையிலே ஒரு நல்ல காயுவாக, நாங்கள் சபையிலே ஒரு நல்ல தேமோத்திரியுவாக காணப்பட வேண்டியவர்கள். ஹலலூயா, ஹலலூயா. யோவான் இந்த காயுவையும் தேமோத்திரியையும் சபையிலே பிரயோஜனமுள்ளவர்களாக, கனியுள்ளவர்களாக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, அவர்கள் சத்தியத்திலே நடந்தவர்களாக, நச்சாட்சி பெற்றவர்களாக, சுவிசேஷத்தின் ஊழியத்தை செய்கின்றவர்களாக அவர்கள் சபையிலே காணப்பட்டார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நான் சபையிலே யார்? நான் காயுவா, தேமோத்திரியுவா, அல்லது நான் தியோத்திரேப்பா என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் காயுவும் தேமோத்திரியை போன்றவர்களாக இருந்தால், அந்த யோவான் சொன்னபடியே எங்கள் ஆத்துமா வாழ்வது போல நாங்கள் எல்லாவற்றிலும், கிறிஸ்துவுக்குள்ளான சகல ஆசீர்வாதங்களிலும் நாங்கள் சுகமாய் வாழ்ந்து செலுத்திருப்போம்.